שמע ישראל, אדוני אלוהינו אדוני אחד. ஷலோம். இப்பொழுது நம்ம கடவம்பாக்கம் எர்ணாகுளம் கொச்சின் சினகோக்கில் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம். இந்த சினகோக்கில் சில எக்ஸ்பிளனேஷன்லாம் நான் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது நம்ம இந்த சினகோக்கில் நுழையும் பொழுது நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். கோக்கில் என்ட்ராகும் பொழுது நம்மளுடைய செப்பல்ஸ், நம்மளுடைய காலணிகள் எல்லாம் ப்ராப்பராக ஒரு இடத்துல நம்ம அதை விட்டுட்டு நம்ம சினகோக்கில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, அந்த டோருக்கு முன்பாக நிலைக்காலில் அந்த டோரோட டோர் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மெசுசா, இதுதான் மெசுசா, பார்த்துக்குங்க மெசுசா. இந்த மெசுசா ஒவ்வொரு சினகாகுடைய டோர் போஸ்ட்லேயும் இருக்கும். அது போக வீட்டோடைய டோர் போஸ்ட்லேயும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா செம்மா என்கின்ற ஒரு பகுதியில், அதாவது தேவாரிம் டியூட்டனாமி தமிழில் உபாகமம் சாப்டர் 6வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தெரியும், அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக அப்படின்னு இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த மெசுசா இதை என்ன ஞாபகப்படுத்துகிறது என்றால், 613 பிரமாணங்களை வந்து வலியுறுத்துகிறது. அப்போது யூதர்களாகிய நாங்கள் வீட்டிலிருந்து சரி வெளியில் போகவும் சரி, இந்த மெசுசாவை என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு கிஸ் பண்ணிட்டு இந்த 613 பிரமாணங்களை நினைவு கூறுவோம். நாங்கள் வெளியில் போகும்போது உலக வாழ்க்கைக்குள்ளே போகும்பொழுது இந்த பிரமாணங்கள் எங்களை பாதுகாக்கட்டும்னு சொல்லி எங்களுடைய நினைவு கூறுதல் இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஹாசியம் இந்த கட்டளையை கொடுத்துருக்காரு. இது ஒரு தோரா கமாண்ட்மெண்ட். இந்த கமாண்ட்மெண்ட்டில் இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வாங்க நம்ம சினகோக்குள்ளே என்ட்ரு ஆகும். இப்போ நம்ம சினகாக்குள்ளே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் பார்த்திங்கன்னா ஜுடைக்கா திங்ஸ் நாங்கள் வச்சுருப்போம். அதாவது இந்த ஜபத்துக்கு தேவையான என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதெல்லாம் இங்கே இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிப்பா. இதை சினகோக்கில் என்ட்ரு ஆகிற ஒவ்வொருத்தரும், அதாவது ஆண்கள், இந்த கிப்பாவை அணியணும். கிப்பாவை அணிந்து கொண்டு தான் அந்த ப்ரேயர் செக்ஷனுக்குள்ளே போகணும். அடுத்தது தலித் கதோல், இப்போ நான் அணிஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, தலித் கதோல், டெஃப்லின் போன்றதையெல்லாம் என்ன பண்ணணும், அந்த காலை வேலை ப்ரேயரில் அதை நமக்கு போட்டுக்கணும். அதை இந்த செக்ஷனில் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு கிப்பா எடுத்து இந்த மாதிரி தலையில் போட்டுக்கிட்டு நம்ம ப்ரேயர் செக்ஷனுக்கு போகணும். கிப்பா ஆண்கள் அணிந்து இந்த ப்ரேயருக்கு வரணும். அதனால் ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த கிப்பா. இங்கே வந்து பெண்கள் வந்து இதை இந்த செக்ஷன்லேருந்து இந்த கிப்பாவை எடுத்து அணியக்கூடாது. ஆண்களுக்கானது இது. ஓகே, பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தனியாக மேலே இதே போல் ஒரு செக்ஷன் இருக்கும். அவங்களும் தலையில் தலை மறைக்கிறதுக்கு அவங்களுக்கு கிப்பாஸ் இருக்கும். அந்த கிப்பாவை அவங்க எடுத்து அவங்க அணிஞ்சிக்கிட்டு ப்ரேயரில் அவங்க கலந்து கொள்ள முடியும். அடுத்ததாக சரி ஓகே, அடுத்தது வாங்க நம்ம ப்ரேயர் செக்ஷனுக்கு போவோம். இப்போ நம்ம ப்ரேயர் செக்ஷனில் இருக்கோம் பாருங்களேன். இதுதான் ப்ரேயர் செக்ஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் இப்படி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல தான் என்ன பண்ணுவாங்கன்னா யூதர்கள்லாம் அமர்ந்துக்குவாங்க. அமர்ந்து கொண்டு ப்ரேயருக்கு இங்கே தான் இருப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு இடத்த நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் பீமா, இந்த பீமான்னு சொல்லுவாங்க இதையே, இந்த போர்ஷனை. இந்த போர்ஷனில் பார்த்திங்கன்னா யார் அந்த ப்ரேயரை நடத்துகிறவர், ஹசான். அந்த ஹசான் இது மேலே ஏறி இந்த ப்ரேயரை லீட் பண்ணுவார். ப்ரேயரை லீட் பண்ணும்பொழுது இந்த சித்தூர்லேருந்து அந்த ப்ரேயர்லாம் படிப்பார். படிக்கும்பொழுது இங்கே அமர்ந்திருக்கும் யூதர்கள், மேலே அமர்ந்திருக்கும் பெண்கள் பகுதியில் அமர்ந்திருக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா அதை பின்தொடருவாங்க. அந்த ப்ரேயரை வந்து அவங்க பின்தொடருவாங்க. அடுத்ததாக இந்த ப்ரேயரில் பார்த்திங்கன்னா ஒரு யூதன் ஒரு நாள் வந்து ஒரு 3 வேளை ப்ரேயர் பண்ணணும். காலையில், மத்தியானம், சாயந்தர வேளையில். இப்போ காலையில் செய்கிற ப்ரேயருக்கு பார்த்திங்கன்னா சஹரீத்துன்னு சொல்லுவாங்க. மத்தியானம் செய்கிற ப்ரேயருக்கு பார்த்திங்கன்னா மின்ஹா, சாயந்தர வேளையில் செய்கிற ப்ரேயர் பார்த்திங்கன்னா மா அறிவுன்னு சொல்லுவாங்க, அதாவது அர்பித்துன்னு சொல்லுவாங்க. இந்த 3 வேளையும் ஒரு யுவதன் கண்டிப்பாக
தினம் தினமும் ஒவ்வொரு நாளும் அவன் செய்ய வேணும், ப்ரேயர் வந்து செய்யணும். ஸோ அந்த ப்ரேயர் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது காலையில் சக்கரியத்துக்கு பார்த்தீங்கன்னா 10 பேர் மினிமம் கண்டிப்பாக என்ன இருக்கணும், இருந்தே ஆகணும். ஏன் அப்படின்னா அந்த 10 பேர் இருக்கும் பொழுது அதுக்கு பேர் மின்யான்னு சொல்லுவாங்க. அந்த மின்யான் பீப்புள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஆர்க்கிலிருந்து தோரா வெளியில் கொண்டு வரப்பட்டு, அதாவது தோரானா தோரா சுரல் வெளியில் கொண்டு வரப்பட்டு இந்த பீமா மேலே வைக்கப்பட்டு ஹசான் அதை படிப்பார். படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே அமர்ந்திருக்கும் யூதர்களில் 6 பேர்த்து என்ன பண்ணுவாங்க, வாரம் வாரமாக கூப்பிடுவாங்க, சபாத் அன்னைக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதிகளில் ஒவ்வொரு யூதர்களை இங்கே கூப்பிட்டு வச்சு இது போல் ஜபசால்வியை இங்கே அவங்க மேலே போற்றி இங்கே படிக்க வைப்பாங்க. இதுதான் இந்த இடம் பீமாவில் இந்த இடம் இந்த ப்ரேயர் இந்த வேத வாசிப்பு இங்கே நடக்கும். அடுத்தது இந்த பீமாவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 கமாண்ட்மெண்ட்ஸ் 10 கட்டளைகள் வந்து ஹீப்ரூவில் இருக்குது. அடுத்ததாக ஒரு மெனோரா குத்து விளக்கு இங்கே இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த லேமினேஷன் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தோரா பிளஸ்ஸிங்ஸ், அதாவது தோரா படிக்கும் முன்பாக ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது, தோரா படித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது. அடுத்ததாக இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு ஷபாத் முடிஞ்சும் என்ன பண்ணுவாங்க, கோப்பை கித்தூஸ் கோப்பைன்னு சொல்லுவாங்க, இங்கே திராட்சை ரசம் ஊற்றி அதுக்குண்டான பரகா அதாவது பிளஸ்ஸிங் சொல்லி இந்த திராட்சை ரசத்தை இங்கே வந்து இந்த ஹசான் என்ன பண்ணுவார், எல்லாத்துக்கும் பரிமாறுவார். அந்த மாதிரியெல்லாம் செட்டப் வந்து இது இருக்குது. இந்த பீமாவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செதேக்கான்னு சொல்லுவாங்க. செதேக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா காணிக்கை, ஆஃபரிங், நன்கொடை. நன்கொடை வந்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, இதுக்கான ஒரு பரகா அதாவது பிளஸ்ஸிங் இருக்குது. பருகத்தா அதுனா எலகைனும் மிளகவளம் ஆசர் கிச்சானு பெமிச்சுவாத்தோ வெச்சிவானு அல்கா செதேக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேயர் இருக்குது ஹீப்ரூவில் இருக்குது. அதை சொல்லி இந்த இடத்துல அவங்க நன்கொடை அளிப்பாங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாரு, அதாவது ஒவ்வொரு காலை வேளையிலையும் பார்த்தீங்கன்னா ப்ரேயரில் ஒவ்வொரு யூதங்களும் ஆண்மகனும் காலையில் பார்த்தீங்கன்னா சக்ரீத் ப்ரேயரில் இந்த தலித் கதோல் அணியணும். இந்த தலித் கதோல்ங்கிறது ஒவ்வொரு ப்ரேயர் சால்னு சொல்லுவாங்க, ஜபசால்வை. இந்த ஜபசால்வையை அணியணும். இந்த ஜபசால்வை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பாக அணிகிறதுக்கு முன்பாக என்ன இருக்குன்னா ஒரு ப்ரேயர் இருக்குது. காலையில் வந்தோடனே ஒரு யூதன் இந்த சினகோக்குக்கு உள்ளே வந்தோடனேயே நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் நான் பணிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு முழங்கால்களை முடக்கி ஹசீமுக்கு முன்பாக இப்படி பணிந்து கொள்வாங்க. பணிந்து கொண்டதுக்கப்புறம் இந்த ஜபசால்விக்கான ஒரு ப்ரேயர் இருக்குது. பருகத்தா அதுனா எலோஹைனு மெலகா ஒலாம் அசர் கிதிசானு பெமிச்வாத்தோ வெச்சிவானு லெகிதா பேசிச்சித். இந்த எங்கள் கர்த்தராகிய ஆண்டவரே, அகில உலகத்துக்கும் ராஜாவாக இருக்கிறவரே, உம்முடைய கட்டளையினால் எங்களை பரிசுத்தப்படுத்தினவரே, இந்த ஜபசால்வையை அணிந்து கொள்ளும்படியாக கட்டளை கொடுத்தவரே, நாங்களுமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பிளஸ்ஸிங் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முத்தம் வைப்பாங்க. முத்தம் வச்சு இந்த ஜபசால்வையை இப்படி அணிந்து கொள்வாங்க. அணிந்து கொண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். இது தலித் கதோலோட தலித் கதோல். அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா டெஃப்லின். இந்த டெஃப்லின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூதர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில் சஹரித்தில் கண்டிப்பாக இதை வந்து ஒவ்வொரு யூதர்களும் அணிந்து கொள்ளணும். இந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த டெஃப்லினை தலையில் அதாவது நெத்திக்கு நடுவில், நான் உங்களுக்கு இது எக்ஸ்பிளனேஷனுக்காக நான் இப்போது ஒரு ஓரளவு சொல்கிறேன், இப்படி அணிந்து கொள்வாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மா பகுதியில் உபாகமத்தில் இருக்கும். உன் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவுது, உன் கையிலே இதை அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இருதயத்துக்கும் ஏன் இதை வந்து இடது கையில் கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலது கை கொஞ்சம் பலனாக இருக்கும், இடது கையை கட்டிலும் வலது கை கொஞ்சம் பலனாக இருக்கும். அந்த அதனால் இந்த கையில் கட்டும் பொழுது ஹாசியம் நமக்கு பலனானவர், இந்த பிரமாணங்கள் நமக்கு பலமானது, இந்த இருதயத்தோட சம்மந்தப்பட்டது, அதனால் இருதயத்துக்கு பக்கத்தில் நம்ம இதை கட்டுறோம். கட்டும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கையில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 தடவை சுற்றணும், அதுக்கு ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது. அடுத்ததாக முழங்கையிலிருந்து மணிக்கட்டு வரைக்கும் 7 தடவை சுற்றணும்,
அதுக்கு ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது. அடுத்தது இந்த நடுவிரலில் சுத்தணும், இதுக்கு ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது. அப்போ இந்த இந்த டெஃபிலினுக்கான ப்ரேயரை நம்ம செலுத்திட்டு, டெஃபிலினை இப்போ அணிந்துக்கிட்டு ஒவ்வொரு யூதர்களும் காலை வேளையில் ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்போ இந்த டெஃபிலினோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, உபாகமத்தில் சொன்னப்பட்டது போல் நீ ஜபம் செய்யும் பொழுது கடவுளை இவ்வளவு சமீபமாய் பெற்ற ஜாதி எதுன்னு சொல்லி டியூட்டனாமி சாப்டரில் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா. அது போல் இதை டெஃபிலின் அணிந்து ஜபம் பண்ணும் பொழுது ஹாசியம் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து ஒவ்வொரு யூதங்களுக்கும் இருக்கும். அது இன்னும் கடவுளை கிட்டி சேருவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அடுத்தது சினகாக்கில் ஒரு முக்கியமான பகுதியை பார்ப்போம். இதுதான் ஆரோன் கதோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஃபுல்லாகவே ஆர்க்குன்னு சொல்லுவாங்க, தோரா ஆர்க், தோரா ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே இந்த ஆர்க்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா செஃபர் தோரா, அதாவது தோராஸ்கால், அதாவது மோசேவுடைய 5 புஸ்தகங்கள் இருக்கும். ஆதியாகமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் ஒரு பேப்பர் சுருளாக, தோல் சுருளாக இந்த செஃபர் தோரா உள்ளே இருக்கும். இது இஸ்ரேலிருந்து வந்தது. இது ஒவ்வொரு சபாத் அன்னைக்கும், அதான் சொன்னால் இல்லையா, 10 பீப்புள்ஸ், மினியான் பீப்புள் இருக்கும்பொழுது இந்த பேலை திறக்கப்பட்டு இந்த தோராவானது வெளியே கொண்டு வரப்பட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பீமால வச்சு படிப்பாங்க. என்னால் வந்து தோராவை இப்போ காட்ட முடியாது. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோராவை அந்த பேலையை ஓப்பன் பண்ணுறதுக்கே பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, அதுக்கான நிறையா ரிச்சுவல்ஸ் இருக்குது, அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் தாண்டி காட்ட முடியாது. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இன்னொரு நாள் இருந்தால் அதை நான் முடிஞ்ச வரைக்கும் காட்டுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அடுத்ததாக அதை படிக்கும்பொழுது எல்லா யூதர்களும் அதை சேர்ந்து படிப்பாங்க. இது ஹாரோன் கதோஸ். இது இந்த தோரா ஆர்க்குக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நெர்தாமீட் லைட்னு சொல்லுவாங்க, அணையா விளக்கு இந்த இடம். அதாவது தோராவுக்கு முன்பாக எப்போவும் ஒரு விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த தோரா ஆர்க்குக்கு முன்பாகங்கிறத தோறால் இருக்குது, அது ஒரு கமாண்ட்மெண்ட். அதாவது 24x7 வந்து இதுக்கு என்ன ஊற்றி இந்த விளக்கு அணையாத படிக்கு இந்த பார்த்துக்கணும், இது எரிஞ்சு கொண்டே இருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது இந்த இடத்துல. அடுத்தது பாருங்களேன், இந்த சினகாக்குடைய ஒவ்வொரு பிரம்மாண்டமான அலங்காரமான விளக்குகளால் இந்த சினகாக்கு வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது எப்பவுமே ஒரு வெளிச்சமாகவும் ரொம்ப பார்க்குறதுக்கு அருமையாகவும் இருக்கணும், உள்ளே வந்தால் ஒரு நல்ல ஒரு மனநிலைமை இருக்கணுங்கிறதுக்காக நிறையா விளக்குகள்னால அலங்கரிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பாருங்கள், இங்கே முற்பிதாக்கள் சிதறடிக்கப்பட்ட காலத்தில் இங்கே வந்திருக்கும் பொழுது, கொச்சின் கேரளாவுக்கு வரும் பொழுது அவங்க கேரளா கவர்மெண்ட்டுக்கு அவங்களோட பேசி இந்த சினகோகை அமைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப பாடுபட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி ஜெபோ ஆலயம் வேணுங்கிறதுக்காக இந்த தோராவையும் பிரமாணங்களையும் அவங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக அவங்க இதை கட்டியிருக்காங்க. இப்போ எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அவங்க இந்த விஷயத்தை, இந்த காரியத்தெல்லாம் செய்யலை அப்படின்னா இன்றைக்கி இப்போ ஏற்பட்ட ஒரு சினகோக்கு வந்து இங்கே இருந்திருக்காது. ஸோ அவங்க கஷ்டப்பட்டதுனால இன்றைக்கி நான் இங்கே இருந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஹாசியம் கிருபை செஞ்சுருக்கிறார். ஸோ பைசரத் ஹாசியம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப இருக்குது. முன்னோர்கள் முற்பிதாக்கள் செய்த இந்த வேலை, இந்த உழைப்பு, இந்த எல்லா ஒரு எஃபர்ட் தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஒரு சினகோக்கா இந்த இடத்துல இருக்குது. இந்த சினகோக்கில் நாங்கள் திரும்பவும் ப்ரேயர் செய்ய முடியுது. அடுத்ததாக இன்னொரு போர்ஷனுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறவங்கள. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவிஷன் வச்சுருக்கோம். அதாவது என்னத்துக்காக அப்படின்னா, மும்பை பெனே இஸ்ரேல் கம்யூனிட்டியோட சினகோக்கிலிருந்து, மும்பை மற்றும் புனே ஜபாலயம் சினகோக்கிலிருந்து ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் அங்கே இருக்கிறவங்க ஜூம் வழியாக ப்ரேயர்களை நடத்துவாங்க. அப்போ நாங்கள் இங்கே வந்து அந்த அவங்களோட ப்ரேயரை நாங்கள் பின்தொடர்வோம். அதுக்காக இந்த சூக்கா பண்டிகையிலையும் இந்த மாதிரி தான் ப்ரேயர் நடந்தது. ஜூம் வழியாக லூலா வசிக்கிறது எல்லாமே நாங்கள் ஜூம் வழியாக பார்த்து இந்த ப்ரேயர் அவங்களோட கூட நாங்கள் சேர்ந்து பண்ணணும். அதுக்காக இந்த டெலிவிஷன் வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளவு பிரம்மாண்டம் இந்த சினகோக்கு இருக்குது. அடுத்ததாக நான் உங்களுக்கு லேடிஸ் செக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இந்த லேடிஸ் செக்ஷனில் ஆக்சுவலாக ஆண்கள் போகக்கூடாது, இருந்தாலும் ஆண் பெண்கள் இல்லாத சமயத்தில் உங்களுக்கு காட்டுறதுக்காக என்ன இருக்குதுன்னு காட்டுறதுக்காக நான் கூட்டிகிட்டு போகிறேன் உங்களை. எப்போவுமே பெண்கள் செக்ஷனுங்கிறது பார்த்திங்கன்னா ஆண்கள் செக்ஷனை விட்டு தனியாக தான் இருக்கும். ஒவ்வொரு சினகோக்கில் மேலே இருக்கும். மேலே இருக்கும்பொழுது பெண்கள் மேலே இருந்து அந்த ப்ரேயரை வந்து அவங்க கவனிக்க முடியும். வாங்க நான் மேலே கொண்டு போய் காட்டுறேன். இதுதான் பெண்களுக்கான பகுதி. இதில் தான் பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமர்ந்து கொண்டு
இங்கே கீழே நடக்கிற ப்ரேயர் சர்வீஸை அவங்க கவனிப்பாங்க, ப்ரேயர் செய்வாங்க. ஸோ இங்கேருந்து பார்க்கும்பொழுது தோரா எடுக்கிறது, கீழே எப்படியெல்லாம் ப்ரேயர் பண்ணுறாங்கங்கிறது அனைத்தும் அவங்க கவனிக்க முடியும். கவனிக்கும் பொழுது இன்னும் அவங்க ப்ரேயர் பண்ணுறதுக்கு எதுவாக இருக்கும். ஸோ பாருங்கள், மேலேருந்து இந்த சினகாக்கோட தோற்றம் எவ்வளோ அழகாக இருக்குது, அலங்கார விளக்குகளால் ஜொலிக்குது. ஸோ எங்களுடைய முற்பிதாக்கள் செய்த மிகப்பெரிய விஷயம், ஆசியம் அவங்களுக்கு கொடுத்த கிருபையினால் இதை செஞ்சுருக்குறாங்க. கேரளா வந்தீங்க அப்படின்னா, எர்ணாகுளம் வந்தீங்கன்னா இந்த கடவம்பாக்கம் சினகாக்கை நீங்கள் பார்க்க முடியும். இதுபோக மேற்கொண்டு 8க்கு மேற்பட்ட சினகாக்கள் வந்து இந்த கேரளாவில் இருக்குது. அதில் இப்போ 2 ஆக்டிவாக இருக்குது, ஒன்று கடவம்பாக்கம் சினகாக், இன்னொன்று மட்டஞ்சேரி சினகாக். இந்த 2 சினகாக், 2 ஜபாலயங்களும் இப்போ ஆக்டிவில் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெறும் ஆட்டோவில் வந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் தான், வந்தால் நீங்கள் பார்க்க முடியும். அடுத்ததாக எகிதீம் தமிழீம், அதாவது யூத தமிழர்கள், நாங்கள் எப்படி எங்களுடைய வீட்டில் கூடாரத்தை அமைச்சிருக்கோம், அதாவது சூக்கான்னு சொல்லுவாங்க கூடார பண்டிகையை, சூக்கான்னு சொல்லுவாங்க, அந்த கூடாரத்தை நாங்கள் எப்படி அமைச்சிருக்கோம், அதில் எப்படி நாங்கள் கொண்டாடுறோம், அதில் நாங்கள் என்னென்ன செய்கிறோங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அந்த கூடார பண்டிகையோட விழாவானது என்னுடைய சொந்த ஊரான ஈரோட்டில் நடக்குது, அதை நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஹாக் சுகோத் சமயாக்.